மாட்டுப் பொங்கல் என்று கால்நடைகளுக்கு அலங்கரிக்க திருவாரூரில் நெட்டி மாலைகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அரசு கடன் உதவி வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்று நெட்டி மாலை தயாரிப்போர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உழவர்களின் உற்ற நண்பனாய் திகழும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் மாடுகளை அலங்கரிப்பதற்கு முக்கிய இடத்தை பிடிப்பது பாரம்பரிய நெட்டி மாலைகள். இதையொட்டி திருவாரூர் அருகே உள்ள நாரணமங்கலம் கிராமத்தில் நெட்டி மாலை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நெட்டி என்ற தாவரத்தின் தண்டுகளை குளம் போன்ற நீர்நிலைகளில் இருந்து எடுத்து வந்து அதனை பக்குவமாக காய வைத்து பின்னர் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பல வண்ணங்களில் நனைத்து வண்ண வண்ண நெட்டிகளை உருவாக்கி வருகின்றனர். கண்டமாலை, ரட்டசாரம், காசுமாலை, திருப்பு, நாலு விதமான மாலையும் மாட்டுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லதுன்னு ஐதீகம். முன்னாடி சும்மா கிடைக்கிறது நெட்டி, இப்போ நெட்டி வந்து காசு கொடுத்து எடுக்கிற நிலைமை ஆகிட்டு. நூறு நாள் வேலை பார்த்ததுனால குளம்லாம் தூர்வாரிட்டாங்க, நெட்டி கிடைக்கல. அதனால் திருத்திரபூண்டி, பட்டுக்கோட்டை, பொருத்தநாடு இந்த மாதிரி போய் எட்டி போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கட்டு 500 ரூபா வாங்குறாங்க. ஒரு கட்டுக்கு 150 மாலை, 200 மாலை தான் தயாரிக்க முடியுது. அதனால் முன்னாடி 3 ரூபாய்க்கு இருந்த மாலை இப்போ 8 ரூபாய்க்கு விற்கிறோம். பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற மாலைகளை அதிகம் பயன்படுத்துவதால் நெட்டி மாலையின் மகத்துவம் மறைந்து வருவதாகவும் தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நெட்டி மாலையும் கூட சொன்னீங்கன்னா அங்கங்க பேப்பர் மாலைகள் ஏகப்பட்டது வந்துட்டு, அதனால எங்களுடைய தொழில் பாதிக்குது பயங்கரமா. சிறு தொழிலுக்கு கவர்மெண்ட்ல எந்த விதமான ஒரு லோனோ இல்ல ஒரு ஏதோ கொடுத்து இந்த மாலை வித்த கையோட இந்த லோனை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல எந்த விதமான எதுவும் கொடுத்தது கிடையாது. பாரம்பரிய நெட்டி மாலை தயாரிப்போர் தங்கள் வாழ்வு மேம்பட அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற ஏக்கத்தில் உள்ளனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து செந்தில்குமரன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு